ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பட்டிருக்க லோன் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இந்த லோன் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் தொட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லோன் ஆப்பில் இன்றைக்கி நான் வந்து 19,000 லைவாக எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ண போகிறேன். 19,000 என் அக்கௌண்ட்டுக்கு வர வரையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி லோன் எடுக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி ரீபே பண்ணுறது, எது பெஸ்ட்டான லோன் ஆப் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டான நல்ல ஆப் தான் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோன் ஆப் பற்றி சொல்லணுன்னா, சேலரிட் பர்சனுக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனுக்கு இந்த லோன் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லோன் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 21 அண்ட் அபோவ் இருக்கணும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்குது. இந்த லோன் ஆப்பில் போய் சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், ஏன்னா அது வந்து ஹையர் அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. 20,000, 50,000 அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோன் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. எப்பவும் போல் எல்லா லோன் ஆப்பில் கேட்குற மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த ப்ரூஃப் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ எப்படி லோனை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறது ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க, இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். எல்லா லோன் ஆப்பில் வர மாதிரி இதில் ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா சில அக்சஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ், கேமரா, இதுக்கெல்லாம் லொக்கேஷன், இதுக்கெல்லாமே அக்சஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அக்சஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அக்சஸ் கொடுத்துருங்க, அதெல்லாம் எதுவும் மிஸ்யூஸெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அக்சஸ் வந்து இதுக்காக தான், பெர்மிஷனுக்காக மட்டும்தான். ஸோ அக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ அக்சஸ் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, உங்கள்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பேன் கார்டோட ஃபோட்டோ கேட்பாங்க, ஆதார் கார்டோட ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் இப்போ எங்கே அட்ரஸில் இருக்கீங்க, அந்த அட்ரஸு போன ஒரு கேஸ் பில்லோ இல்லை ஏதோ ஒரு ப்ரூஃபோ கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆப் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்காது, இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, என்னால் இதெல்லாம் நான் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாதவங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும் நான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் அதெல்லாம் அப்ளை பண்ணி, என்னோடய அப்ளிகேஷன்லாம் நான் அப்ளை பண்ணி லோனை அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோனா 19,000 வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 24 hours டைம் எடுத்துப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். 24 மணி நேரம் ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதை விட கம்மியாக கூட ஆகலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து நிறைய அப்ளைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அர்ஜென்ட்டாக வந்து அப்ளை பண்ணி இப்போயே கிடைக்கணும்னா இந்த ஆப் செட் ஆகாது, ஒரு நாள் ஆயிரும். அதுவும் இல்லாமல் பல்க் அமௌண்ட் அப்ளை பண்ணால் இந்த ஆப்பில் மட்டும்தான் அதிகமாக சீக்கிரமாக கிடச்சிரும். ஸோ இந்த ஆப்பில் எல்லா ஆப்லேயுமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக 10 மணி நேரம் ஆச்சு, அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு வந்து லோன் சாங்ஷன் லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து லோன் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், கீழே கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தோன்னே உங்கள் லோன் சாங்ஷன் லெட்டர்னு வரும். இந்த சாங்ஷன் லெட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, அதுக்கான டாக்குமெண்ட் அதெல்லாமே இதுதான் இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி இந்த லோனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ஓசியும் வந்து அவங்களே மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோன் சாங்ஷன் லெட்டர் இருக்குல்ல, இந்த லோன் சாங்ஷன் லெட்டரில் உள்ள அந்த பேஜ் வந்தோடனே கீழே வந்து அந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஐ ஹியர் பே அக்ரி, அந்த அதில் வந்து ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐ அக்ரின்னு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் போயிடலாம், நம்ம லோனு எடுக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுங்க. கொடுத்து உள்ளே போனோடனே இந்த லோன் சாங்ஷன் லெட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 19,000 ரூபாய்க்கு 4 EMI போட்டிருக்கேன். ஸோ 4 EMI உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது, 1, 2, 3, 4 லிஸ்ட் ஆகுது. இதெல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இஎம்ஐ தான் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பே பண்ண போகிறீங்க. 4 மாதத்துக்கு இந்த இஎம்ஐ தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதுக்கான சாங்ஷன் லெட்டர் தான் இது. இதில் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நம்ம திருப்பி கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து 19,000 ரூபா வந்து நமக்கு சாங்ஷன் ஆகிருக்கு, அது 120 நாள் நம்ம கட்டணும். அதேமாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இந்த இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வரும் அடுத்த அந்த பிஃபோர் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கீழே வந்து ஐ அக்ரீன் கொடுத்து உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்கும்னா, இது நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ தான் சிம்பிளாக வந்து நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணி நம்ம அப்ரூவ் வாங்கிடலாம். ஸோ லோன் அப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்துட்டு
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா கிடச்சிரும். ஸோ இதில் வந்து லோன் அமௌண்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு ஓகேனா இந்த லோன் ஆப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா இதில் அப்ளை பண்ண வேணாம். வேறு லோன் ஆப் வந்து நான் கீழே வந்து லிங்க் தரேன், அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து வேறு லோன் ஆப் பாருங்கள். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் நான் லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை தொட்டும் போய் நீங்கள் வேறு வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த அந்த லோன் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுவும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, இவ்வளோ நாளில் நீங்கள் கட்டுற மாதிரி 4 மாதம் உங்களுக்கு கட்டுற மாதிரி 19,000 லோன் தராங்க. ஸோ இந்த அமௌண்ட் வேணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஓடிபி என்டர் பண்ணி கீழே வந்து அக்ரீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ரீபே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் நம்ம கீழே அடுத்த ஆப்ஷன் உள்ளே வந்தோடனே அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ப்ரொசீட் இமேண்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீட் இமேண்டேட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு நெட் பேங்கிங்கோ இல்லை டெபிட் கார்டோ கேட்கும். ஸோ நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் இருக்காங்க நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுங்க, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்காங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு மந்த்லி 1ஆம் தேதி அந்த 10ஆம் தேதி நீங்கள் அமௌண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி அவங்களே வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் போய் ரீபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோ டெபிட் பண்ணிப்பாங்க. அதுக்கு என்ன கேட்பாங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றா நெட் பேங்கிங்கோட கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்டு வேணும், அப்படி இல்லைனா டெபிட் கார்டு ஒன்றா நம்பர் பாஸ்வேர்டு வேணும். ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இமேண்டேட் வந்து செட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிப்பாங்க அமௌண்ட் அந்த டைமுக்கு. இப்போ 1ஆம் தேதினா நீங்கள் 31ஆம் தேதியே 30ஆம் தேதி நீங்கள் அமௌண்ட் வச்சிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க கரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் ரீபேவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக NBFC RBI ரெஜிஸ்டர்டு ஆப் தான் கொண்டு வரும். ஸோ எல்லாமே பக்காவான ஆப்பு, எதுவுமே ஃபேக் ஆப்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் பார்த்தோம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பை, கீப் சப்போர்ட்டிங்.